அவருடைய உழைப்பு அவருடைய முயற்சி தான். அவன் சோத்துக்கே லாட்டி அடிச்சுட்டு இருக்கான். தேவை பண்ணா அவங்க அப்பா மட்டும் பண்ணா சொல்லி தேவையில்லாம அது வேஸ்ட் தான். அது கடல் நடுவில் வைக்கும் போது மக்களுடைய வரி பணத்தில் கை வைக்காதீங்க. 80 கோடி நம்ம நாட்டு கடன் எவ்வளோன்னு முதல்ல சொல்லுங்க. அவருடைய உழைப்பு தியாகத்துக்கு ஏன்னா முக்கியமானது இல்லாதவங்களுக்கு பொதுவாக சொல்றதை பார்த்தா தப்பு. அவரை பொறுத்தவரை அது தேவைம்மா. ஏன்னா 5 முறை சிஎம்மா இருந்திருக்காரு. இந்த தமிழ் மக்களுக்காண்டி இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகத்தில் இருக்க தமிழ் மக்களுக்காண்டி அவர் உழைச்சிருக்காரு. அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பத்தில் ஒரு சாதாரண குக்கிராமத்துலேருந்து இன்றைக்கி அந்த ஒரு பெரிய உயர நிலைக்கு வந்தது அவருடைய உழைப்பு அவருடைய முயற்சி தான். அந்த மாதிரி ஆளுகளுக்கு கண்டிப்பாக ஒன்றும் இல்லாமல் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் வந்து பெரிய இதை செய்கிறேன் அதை செய்கிறேங்கிற அதெல்லாம் இவர மாதிரி இப்போது கண்டிப்பாக செய்யணும். நம்ம தமிழ் மக்களுக்கு அவர் ரொம்ப நல்லா செய்கிறாரு செஞ்சிருக்காரு. அதனால் அதுக்கு இப்போ அதுக்கு அவர் மகன் ஸ்டாலினும் நல்லா செய்கிறாரு. அவர் ஆட்சி ரொம்ப நல்லா இருக்குது. அவர் தான் போக அவரும் நல்லா செஞ்சுட்டு இருப்பார். அதனால் அவர் செய்கிறது எனக்கு ரொம்ப பொருத்தம்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதுவும் இந்த கொரோனா சுச்சுவேஷனில் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல அதுக்கு ஏழைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். அவன் இந்தியாவில் எவ்வளோ கடன் 5 லட்சம் 6 லட்சம் கடன் இருக்குது அதை அடைக்கலாம். தேவையில்லாமல் அது வேஸ்ட்டு தான் அது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு ஏழைங்களுக்கு ஏதாவது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டித்தரலாம் இலவசமாக. அது மாதிரி அவர் நினைவாக ஏதாவது பண்ணலாம். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் அவருக்கு நன்றி சொல்லுவாங்க. இப்படி பண்ணுறது வேஸ்ட்டு தான். அரசு பணம் வந்து மக்களுடைய வரிப்பணம். அவன் சோத்துக்கே லாட்டி அடிச்சுருக்கான். எம்ஏ எம்ஃபில்லு எம்எடு படித்த ஒரு பிள்ளை ஸ்கூலில் போய் கான்ட்ராக்டில் வேலை செய்துங்குது. அரசு தான் கொடுக்குது 7500 ரூபா. ஒரு குடும்பம் நடத்த முடியுமா? அவனுக்கு ஏதாவது செய்ய அதை விட்டு பேனா நடுறேன் பென்சில் நடுறேன் தேவையில்லாத வேலை. உன்னுடைய கட்சி பணம் இருக்குல்ல கோடி கோடியாக கொள்ளடிச்சு வச்சுருக்கல்ல. ஜெகத் ரட்சகன் வச்சுருக்கான் 500 கோடி, துரைமுருகன் வச்சுருக்கான் 1000 கோடி. உங்கள்கிட்ட இல்லாத பணமா? உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு கலைஞருக்கு நீ என்ன ஒன்றாலும் கட்டு. நாங்கள் வேணான்னு சொல்லலை. தளபதிக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், மக்களுடைய வரி பணத்தில் கை வைக்காதீங்க தயவுசெய்து. அதனால் மக்களுடைய வரி பணத்தை பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க. அது தேவையானது தான், அவசியம் வைக்கலாம். ஆனால் வந்து அது கடல் நடுவில் வச்சு வந்து சுற்றுச்சூழலை இது பாதிக்காத வகையில் பொது வெளியில் மற்ற இடத்துல இப்போ எப்படி வள்ளுவர் கூடம் வச்சுருக்கோமோ இல்லை அங்கங்கே நினைவு சின்னங்க நிறைய இருக்குது அது மாதிரியான ஒரு பொது இடத்துல வைக்கலாம். கடல் நடுவில் வைக்கும் போது அது சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். அது அந்த வகையில் தான் இது தவிர மற்றபடி இது வைக்க வேண்டிய ஒன்று தான் அவசியம். இந்த காலத்துக்கு தேவையில்லாத திட்டம் தான் என்னை பொறுத்த வரையும் சொல்கிறேன். மற்றவங்க கருத்து செய்யறவங்க விருப்பம் அது. அந்த 80 கோடிக்கு ஒரு கம்பெனி கட்டினா ஒரு எவ்வளோ பேர் பிழைக்கலாம், நிம்மதியான வருமானமும் இருக்குமோ என்ன இருக்கும். அதை விட்டு அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் கட்டினாலும் இப்போ பீச்சிலேயே யாருங்க இடம் கொடுத்துருக்கூடாது, இப்போ பூரா நாசி ஆகி போச்சு. அந்த மாதிரி இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு எனக்கு விருப்பம் இல்லாது 80 கோடி ஏதோ லட்சம்னா கூட பரவாயில்ல, கோடினா எவ்வளோ பணம் பொதுமக்கள் தேவை இல்லை அவங்களுக்கு தேவை. ஏன்னா ஏழை பணம் அவங்க அப்பா மட்டும் பணம் சொல்லி கவர்மெண்ட் பணம் நம்ம ஏழைங்க பணம் அண்ணா அது வைக்கிறது முக்கியமானது இல்லை. 39 கோடிக்கு இது கட்டார் சமாதி கட்டார் அது முக்கியமானது தான். அது ஏழைங்கெல்லாம் பாவம் அவசரப்படுறாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை. அது பேனா முக்கியம், அது ஊர் மக்கள் முக்கியம், இதுதான் முக்கியம். தேவைதான் மிகப்பெரிய தலைவர் அவர், கட்டாயம் வைக்கணும். எவ்வளோ வேஸ்ட்டு நிறைய செலவாகுது, எவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க. ஒரு தலைவருக்கு ஒரு நினைவு சின்னம் வைக்கிறது தப்பே கிடையாது. கலைஞருக்கு நினைவு சின்னமாக 80 கோடி அது தேவையாது. ஜனத்தங்களுக்கு வரி பணத்தில் இப்படிலாம் செலவு பண்ணால் எப்படி அது அது தேவையாது. கலைஞருக்கு வைக்கலாம். கலைஞர் வந்து ஈஸ் நாட்டு சாதாரண மனுஷன் கிடையாது. அவர் நல்ல படைப்பாளி, அவர் ஒரு ப்ரிஷியஸ் மேன். அவர் ஒருக்கு அவருக்கு வைக்கலாம். நம்ம நாட்டு கடன் எவ்வளோன்னு முதல்ல சொல்லுங்கள். 6 லட்சம் கோடி தமிழ்நாடு கடன் இருக்கும்போது இது தேவையில்லை. அவங்க சொந்த காசில் பண்ணிக்கலாம், அது யாரும் தடுக்க தேவையில்லை. இப்போதைக்கு அது அவசியம் இல்லாத ஒன்று. ஏன்னா மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டியதே நிறைய கிடக்கு, அதே செய்யலாம். இன்றைக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் 80 கோடி ரூபாய்க்கு ஒரு சில வைக்கிறோங்கிறது அன்னெசரி. ஆனால் அவருடைய உழைப்பு தியாகத்துக்கு அவருக்கு ஒரு பேர் இருக்கலாம். அதுக்காக நடுக்கடலில் கூட 80 கோடிக்கு வைக்கணுங்கிற டெசிட்டி இல்லை, வச்சு தான் அவருக்கு பேர் இருக்கணுங்கிறது இல்லை. இது எப்படின்னாங்க நம்மளா வந்து அவரை இது பண்ணிக்கிறோம். எதால் வைக்கிறானா ஒவ்வொருத்தருக்கும் ஜாஸ்தி. பீச்சில் இப்போ வந்து எம்ஜிஆருக்கு கலைஞர் ஜெயலலிதாவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் இப்போ அந்தந்த ஆட்சி வரும்போது அவங்க வந்து நினைவு சின்ன கட்டுறாங்க. இப்போ திமுக ஆட்சி வந்ததால் இப்போ கலைஞருக்கு கட்டினாங்க. யாருமே செய்யாமல் இருந்து இப்போ இவங்க வச்சா இது தப்பு. ஒவ்வொரு ஆட்சியில் ஒவ்வொன்று வைக்கும்போது
இவங்க அதை போய் மெயின் பண்ணி தானே வைக்கிறாங்க. நம்ம எப்படி இது பொதுவாக சொல்கிறதா பார்த்தா தப்பு, ஆனால் கட்சியின் ரீசியம் தான் அவங்க கட்சி பண்ணுறது கரெக்டு. இதெல்லாம் கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுடைய கட்சி பணத்துலேருந்து எதை வேணாலும் செய்யுங்க, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. கலைஞருக்காக பெண்ணை வந்து நடுறேன், கடலில் நடுறேன், செவ்வாய் கிரகத்தில் நடுறதுன்னு தேவையில்லாத வேலை. தயவு செய்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க. கொரோனா பீரியடில் வந்து இன்னும் பணம் கொடுக்கல, கொரோனாவில் இறந்த பேஷண்ட்டுக்கு இன்னும் பணம் போய் சேரலை, 50,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, கொடுத்துருங்க பணத்தை அப்படின்னு. அந்த குடும்பம்லாம் வந்து பணம் என்னைக்கு கிடைக்கும்னு அலைஞ்சுருக்கு, தாசில்தார் ஆஃபீஸ்க்கும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கும். அது கட்சி கண்ணோட்டத்தில் சொல்லலாம், பொதுவான கருத்து அது தேவையில்லாதது. கட்சி கண்ணோட்டத்தில் சொல்கிறது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம வேணான்னு சொல்கிறதுனால நிறுத்த போகிறது இல்லை, அது கட்டுறது கட்டுறது தான். சும்மா இது உங்களுக்கும் எங்களுக்கும் டைம் வேஸ்ட் தான் இது. இல்லை இல்லை, கடனை முதல்ல தீர்க்கணும், முதல்ல கடனை தீப்பீங்களா, திட்ட தேவையில்லாத செலவு செய்யுங்களா. கடனை தீர்த்துட்டா எது வேணால் செஞ்சுக்கலாம், அவங்க சொந்த காசில் எது வேணால் செஞ்சுக்கலாம். மக்கள் வரி போன இப்போ வீட்டு வரிலாம் ஏற்றினாங்க, அதுக்கு இந்த மாதிரி சொல்லி இதுலேருந்து இப்போ நடுத்தர மக்களுக்கு எதுனா ஒரு ஈஸியான மெத்தடு ஸ்கீம் எத்தனை வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ன்ட்டு போட்டு அதில் வந்து பயன்படுத்தினா அது நல்லது. எதிர்கட்சி தலைவர் கேட்குறவங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்கம்மா. இப்போ அவங்க வச்சுட்டு போன கடனில் போன பட்ஜெட்டில் ஒரு 30,000 ரூபாய் குறைச்சிருக்காங்களே, இதில் வந்து அவர் 30,000 ரூபாய். இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டரு இன்றைக்கி நம்மளை கிடச்சிருக்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரி இந்தியாவில் எவருக்கும் கிடையாது. அப்படியே அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இந்த வருஷமோட பட்ஜெட்டில் இந்த வருஷம் சொல்கிறாரு, இந்த வருஷம் குறைச்சி அந்த கடன்லாம் இன்னும் ஒரு 3-4 வருஷத்தை கம்ப்ளீட்டாக நான் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது கடை இருக்க தான் செய்யும். அவர் இது வெல்ஃபேர் ஸ்கீம் செய்யும்போது அது கண்டிப்பாக கடை வர தான் செய்யும். வெல்ஃபேர் ஸ்கீம் ஒன்றும் செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு வாரங்களுக்கு சும்மா அப்படியே உட்காந்துட்டு போகிறதா இருந்தால் ஒன்றும் கிடையாது. இப்போ மக்களுக்கு எவ்வளோ செய்கிறாங்க, இப்போ மகளிருக்கெல்லாம் இலவசமாக பஸ் டிக்கெட் கொடுத்து பஸ் கொடுத்து பிரயாணம் பண்ண கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு 1,000 ரூபா மாதம் தரேன்ட்ருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ நல்ல ஸ்கீம், வெல்ஃபேர் ஸ்கீமு. எல்லாம் பிள்ளைகள்லாம் பொம்பளை பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காண்டி ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கடன் வந்தாலும் பரவாயில்லம்மா, நம்ம வெல்ஃபேர் ஸ்கீம் செய்கிறே செய்யணும், அதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்கதுமா. அவங்க வந்து நல்லது தானே சொல்கிறாங்க. அது அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, எதிர்கட்சிக்காரவங்க நம்ம செய்கிறது தப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்றதால அவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது, இது வந்து கட்டுறது வேஸ்ட்டு தான். அதுக்கு ஏதாவது ஏழைங்களுக்கு ஏதாவது செய்யலாம். அவன் வரிப்பணம் கட்டின ஜெயலலிதா கட்டினாங்களா, அது என்ன வரிப்பணம் இல்லையா? எம்ஜிஆர் சமாதி கட்டினாங்கள, அண்ணாதுரை சமாதி இருந்தாங்களா, அதெல்லாம் பணம் இல்லையா? அதெல்லாம் யார் அவங்க சொந்த பணமாக போட்டு கட்டினாங்க? எல்லாம் வரி பணம் தானே. அதை விட்டுட்டு அங்கே எவ்வளோ கடன்பட்டு இருக்குது இந்தியா தமிழ்நாடு, அந்த கடனை அடைச்சாலும் பரவாயில்ல, இது தேவையில்லாத விஷயந்தான். ஒரு 1,000 ரூபாய் இந்த மாதம் கொடுக்கறனால அவங்க தரமாட்டாங்க. ஏன்னா முக்கியமாக சொல்லுங்கள் பார்க்கும், இது எவ்வளோ பெரிய முக்கியம். கரண்ட் பில் ஏற்றி வரி ஏற்றிதாரு, எல்லாத்தையும் ஏற்றிதாரு, வேறு என்ன வேதனை சொல்லு பார்க்கும். இதெல்லாம் தப்புங்கலாம், யார் நாங்களும் யார் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. யாருமே ஏழைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வரி வீட்டு வரி இல்லை லாஸ் இருக்கு, இதுக்கே பேனால் முக்கியம் வைக்கணும் சொல்லு பார்க்கும். எவ்வளோ முக்கியமானது இதுதான், எவ்வளோ ஏழைங்கிறாங்க. இவ்வளோ ஸ்கூல் கூட வச்சு விழுனாங்க, எதுக்கு பண்ணாங்க, அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணுறாங்க, இது சரியில்லை. இந்த மாதிரி பரவாயில்ல, 24 கோடி ஜெயலலிதா சமாதி கட்டினாங்க, அது தேவையா? அப்துல் கலாமுக்கு கட்டினாங்க பார்த்தீங்களா, 24 கோடி கட்டினாங்க, அது தேவையான்னு நம்ம கேட்கலாமா? அது எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும், அதுவும் வேஸ்ட்டு தானே. அவர் இருந்தால் வேணாம்னு தானே சொல்லுவார். அந்த மாதிரி இது ஒரு தலைவருக்கு நம்ம கட்டாயம் செய்யணும். நடுத்தரமான மக்களுக்கு ஏற்ற மாதிரி பாரம்பரியமாக ரொம்ப இருக்கிறத கம்மியாகவும் இருக்கும். நடு மீடியமாக இப்போ 80 கோடின்றது 40 கோடியில் கட்டு, அது பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் ஒன்று. ஏன்னா முதல்வர்ன்றதால் அவருக்கு ஒரு நினைவு இருக்கணும். இல்லாமல் எல்லாருக்கும் இருக்கும்போது இவருக்கு இருக்குது தப்பு இல்லைன்னா நம்ம ஆறு தடவை முதலமைச்சராக இருந்திருக்காங்க, இரு தப்பு இல்லை வைக்கிறது. என்னை கேட்டால் அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. இந்த பால் வேலை, அரிசி வேலை, பருப்பு வேலை இதெல்லாம் ஏற்றதுனால அதெல்லாம் கம்மி பண்ணி எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அது கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை ஏற்றத்தை விட இதுதான் பெஸ்ட்டு. பெரியார், தந்தை பெரியார் என்ன பண்ணார், எவ்வளோ சிக்கனமாக செலவு பண்ணார், அது மக்கள் வரி பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்க. இது மாதிரி விரயம் பண்ணக்கூடாது, தேவையில்லாத விஷயம். இப்போ தேவையே இல்லைங்க. அவர் அவர் கிடக்கிறார், அவர் என்ன விதம் பண்ணுறாரு, அவர் சீமானெலாம் மனுஷன்னு அவருக்கு போய் பதில் சொல்லி கேட்க முடியுமா? வெல்ஃபேர் காசு வந்து அவங்க காசு, எல்லோரும் காசு தான், எல்லோரும் காசு தான் செலவாகுது. இப்போ ஹாஸ்பிட்டல் இந்த கொரோனா கட்டத்தில் எல்லாருக்கும் ஊசி போட்டாங்க, எல்லோரும் காசுலேருந்து அவங்க எல்லாருக்கும் தான் ஊசி போட்டாங்க. அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுமா, அது சொன்னோம்னா அது அரசியலெல்லாம் நல்லா இல்லை. சீமானெலாம் ஒரு பெரிய பக்குவமான ஒரு அரசியல்வாதி கிடையாது. அவர் எதை நோண்டா என்ன என்னென்னு தெரியும். சிலோன்காரங்களுக்கு அவர் என்னென்ன செஞ்சாருன்னு தெரியும். எல்லாம் செஞ்சாருன்னா அஞ்சு சிலோன்காரங்களை கேட்டால் தான் சொல்லுவாங்க. அதனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய தமிழை விரும்புகிறோம்,
இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் விரும்புகிறோம். அவரால் தான் நாங்கள் வந்து தமிழ் படித்தோம். என்ன கல்விக்கண் திறந்த காமராஜர் என்ன பண்ணாரோ, ஆடு மாடு மேய் சின்னவங்களாம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாரு. அதனால் பள்ளிக்கூடத்தை மூடாதீங்க. நிறைய பேர் வந்து சாப்பாடு கூட அவஸ்தப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு அனாதை குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸ்கூலு அப்புறம் நிறைய பிரச்சனைகளாக இருக்குது. ரோடு போடுற பிரச்சனை, வண்டி ஓட்டக்கூட முடியல, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதை சால்வ் பண்ணாலே போதும். 80 கோடி ரூபாய்க்கு அங்கே பெண் வைக்கணுன்ற ஒரு அவசியமே இல்லைல்ல. எதுக்காக அந்த வேலையெல்லாம் செய்யணும்? அதாவது அவர் மக்களுக்கு பண்ணடா, காமராஜர் தான் பண்ணார். காமராஜருக்காக வைக்கல சொல்லுங்கள். கக்கன் என்ன பண்ணார்? எல்லோரும் தான் பண்ணார், அவருக்கு ஒன்றும் வைக்கலையா? 7 போர்ட்ஃபோலியோ இருந்தது, ஹையஸ்ட் போர்ட்ஃபோலியோ. ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன்னு மதுரையில் பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தாராம். போலீஸ்காரர் வந்து எழுப்பியிருக்கார். அவர் சொன்னாராம், போலீஸ் மந்திரி தான் தப்பா, ட்ரெயினை விட்டுட்டேன், அடுத்த ட்ரெயினுக்காக இப்படி இருக்கு. அவருக்காக ஏன் வைக்கல யாரும்? இப்போ பொருளாதாரம் வீழ்ச்சியெல்லாம் கம்மியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நடந்து அது செலவுனால் கம்மி பண்ணிக்கலாம் தவிர, ஆனால் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஏன்னா அவர் முன்ன முதல்வராக இருந்தவர், அவருக்கும் ஒரு நினைவுச்சு இருக்கிறது தப்பு இல்லை, இருக்கலாம். ஆனால் செலவு அதுக்கேற்ற மாதிரி பா 80 கோடின்றதை கம்மியாக பண்ணிவிட்டு நினைவுச்சுன்னோ அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். என்னென்ன அப்படின்னு கேட்டால், ஆனால் செலவு வந்து 80 கோடின்றதோ ஒரு 50-30 கோடியோ அது மாதிரி மிச்ச பாமர மக்களுக்கு மிச்சத்தை இல்லாதப்பட்டவங்க வேறு மாதிரி இந்த மாதிரி ஏழை அநாத ஆசிரமம் அந்த மாதிரிக்கு உதவலாம். மொழி வாரியாக தமிழ் மேலே நமக்கு இன்றைக்கி ஒரு பற்று இருக்குன்னா அதுக்கு வந்து அவர் தொல்காப்பிய பூங்கா, குரல் ஓவியம் இது மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது இவ்வளோ பாலிடிக்ஸில் இவ்வளோ ஒரு ஆள் வந்து இவ்வளோ தூரம் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம், ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி சொல்லலாம், எல்லாருமே கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் வந்து பாலிடிக்ஸை ஹேண்டில் பண்ணி இந்த பக்கம் மொழி ஹேண்டில் பண்ணி அப்படிலாம் ஒருத்தர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்படி ஒருத்தர் வந்து கலைஞர். ஸோ அவருக்கு அவசியம் வைக்கணும், ஆனால் வந்து சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் அது வைக்கணும். அது செஞ்சுன்னா இருக்காங்களே, அதுவும் செய்கிறாங்க இதுவும் செய்கிறாங்க, அது செய்யாமல் இல்லை, இது செய்யலை, எதுவுமே செய்யாமல் இல்லை, எவ்வளோ திட்டங்கள் செஞ்சுருந்த அவர். அது வைக்கிறதால யாருக்கு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் கிடையாது. அவர் நினைவாக அது சும்மா தான் வேஸ்ட்டாக தான் இருக்க போகுது. அதுக்கு அவருக்கு நினைவாக வேறு ஏதாவது பண்ணலாம்ல, மக்களுக்கு ஏதாவது செய்யலாம், வீடு கட்டி தரலாம், இல்லை தொழில் சம்மந்தமாக அவங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். எல்லாமே மக்கள் வரி பண்ணந்தாங்க, திருவிட்டு தான் மக்கள் வரி பண்ணந்தோம், வேஸ்ட்டாக பில்டிங்லேயும் கட்டுற மாதிரி அதுவும் வரி பண்ணந்தோம். இது ஒரு தலைவருக்கு நினைவுச்சிடணும், கட்டாயம் வைக்கணும். ஒரு சாதாரண தலைவரில் மிகப்பெரிய தலைவர். அவங்க வைக்கணும்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து நல்லது செஞ்சுருக்காரு, சில பேருக்கு செய்யாமல் இருக்காரு. அது தேவையே இல்லைங்க, அது அந்த திட்டம் தேவையில்லைங்க. அதெல்லாம் வைக்கலாம், வைக்கலாம், ஞாபகம் வச்சுன்னா வைக்கலாம், தப்பு கிடையாது. இல்லை கடன் இருக்குல்ல, உங்கள் வீட்டில் கடனை பார்ப்பீங்களா? அதை விட்டுட்டு ஆடம்பர செலவு பண்ணுவீங்களா? கடனை வச்சுன்னு ஆடம்பர செலவு பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. கடனை தீர்த்துட்டு எது வேணால் செய்ய சொல்லு. வல்லரசானும் வல்லரசானும் சொல்லிகிட்டு இருக்காங்க, இன்னமும் எதை பற்றியும் அது அக்கறை கூட படல. அதுக்கு பற்றி நிறைய பண்ணலாம், தேவையில்லாத ஒன்று. அவங்க கையில் பவர் இருக்கிறதுனால வைக்க விடுக்கிறாங்க. அதை மக்கள் நல்ல திட்டத்துக்கு பயன்படுத்தலாம். அது 80 கோடி ரூபாயா பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலிங்களுக்கெல்லாம் பண்ணலாம். வீட்டுக்கார் இல்லாதவங்களுக்கு, இந்த கூலி வேலை செய்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் படிப்பு உதவியெல்லாம் நிறைய பண்ணலாம். ஆனால் பண்ணுறாரு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதை நான் சொல்கிறேன். சரியான முறையில் பயன்படுத்தி அதுக்கு ஒரு அதிகாரிகளை போட்டு நேர்மையாக நடந்து நேர்மையாக பண்ணால் அதுக்கு அந்த இப்போ இருக்கிற கரண்ட்டு முதல்வருக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஊழல்கள் பண்ணாமல் நேர்மையாக நடந்தால் அந்த முதல்வருக்கு தான் நல்ல பேர்.